பணம் சேர சித்ரா பௌர்ணமி வழிபாடு. நாளைய தினம் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான சித்ரா பௌர்ணமி. இந்த தினத்தில் நாம் அனைத்து தெய்வங்களையும் வணங்கலாம். சில தினங்களில் தெய்வங்களின் சக்தி அதிகரித்து இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான ஒரு நாள் தான் நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி. அந்த நாளில் நாம் தெய்வங்களை வணங்கும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெறலாம். நாளைய தினத்தில் நாம் எந்தெந்த தெய்வங்களை வணங்கலாம், எப்படி வணங்கலாம், அத்துடன் நம் வீட்டின் செல்வ வளத்தை அதிகரித்து கொள்ள செய்ய வேண்டிய எளிய ஒரு தீப வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம். பணவரவு அதிகரிக்க சித்ரா பௌர்ணமி வழிபாடு. நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி அம்மன் வழிபாடு மிகவும் சிறந்தது. உங்களுக்கு பிடித்த எந்த அம்மனாக இருந்தாலும் நாளைய தினம் வழிபாடு செய்யுங்கள். இத்துடன் அம்மன் ஆலயத்திற்கு சென்றும் தரிசனம் செய்யுங்கள். குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டை நாளைய தினம் செய்யும் பொழுது அதிகப்படியான பலனை பெறலாம். அது மட்டுமின்றி செவ்வாய்க்கிழமையான நாளை முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். நாளைய தினம் முருகரை நம் வழிபாடு செய்து இந்த தீபத்தை ஏற்றினால் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தை அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தீப வழிபாட்டை நாளைய தினம் ராகுகாலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்கும் உகந்த தினம். இந்த அங்காரகன் முருகன் இருவருக்கும் உகந்த தானியம் துவரம்பருப்பு. இந்த துவரையில் தான் நாம் தீபம் ஏற்ற வேண்டும். இதற்கு பூஜை அறையில் ஒரு சிகப்பு நிற துணியை போட்டு அதன் மேல் கொஞ்சமாக துவரம்பருப்பை வைத்து விடுங்கள். இப்போது இந்த துவரம்பருப்பு மீது ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முருகப்பெருமானை நினைத்து தீபமேற்றுங்கள். இந்த தீபமானது நம்முடைய செல்வ வளத்தை பல மடங்கு அதிகரித்து கொடுக்கும். நாளை நாம் வணங்க வேண்டிய இன்னொரு அதிமுக்கியமான தெய்வமான சித்திரகுப்தனையும் நினைத்து கொள்ளுங்கள். சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரகுப்தன் அவதரித்த நாளாக சொல்லப்படுகிறது. இந்த சித்திரகுப்தன் நம்முடைய பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு சொல்பவர். முருகப்பெருமான் நம்முடைய கர்மாக்களை அழிக்கும் சக்தி கொண்டவர். நாளைய தினம் முருகப்பெருமானை நினைத்து இந்த தீப வழிபாட்டை செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் குறைய வேண்டும் என்று சித்திரகுப்தனை மனதார நினைத்து கொண்டு வேண்டுங்கள். நிச்சயம் உங்களுடைய கர்மாக்கள் குறை. அது மட்டுமின்றி நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபமானது உங்களுடைய வீட்டின் செல்வ நிலையை அதிகரித்து கொடுக்கும். அதற்கான அருளை முருகப்பெருமான் நிச்சயம் வழங்குவார். இதையெல்லாம் செய்வதோடு நாளைய தினத்தில் பௌர்ணமி இருப்பதால் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்த பிறகு சந்திர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். இது உங்களுடைய மனக்குறைகள் அனைத்தையும் தீர்த்து நல்ல முறையில் வாழ்வதற்கான யோகத்தை வழங்கும். இத்துடன் நாளைய தினம் உங்களால் முடிந்த அளவிற்கு யாரேனும் ஒருவருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். நாளைய தினம் செய்யக்கூடிய இந்த வழிபாடும் ஏற்றக்கூடிய தீபமும் உங்களுடைய பாவங்களை குறைப்பதோடு உங்கள் வாழ்க்கையில் செல்வ நலனை அதிகப்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வழிபாடு முறைகளில் நம்பிக்கை உள்ளவர்கள் நாளைய தினம் இப்படி வழிபாடு செய்து அதற்கான பலனை பெறுங்கள்.